அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித உடலும் ஆன்மாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தாயின் கருவறையில் ஒரு வானவரை நியமிக்கிறான். அவர், ரட்சகனே இது ஒரு துளி, ரட்சகனே இது பற்றி தொங்கும் கருக்கட்டி, ரட்சகனே இது மெல்லப்பட்ட சக்கை போன்ற சதை துண்டு என்று கூறிக்கொண்டிருப்பார். அதன் படைப்பை முழுமையாக்கிட அல்லாஹ் விரும்பும் போது, யா அல்லாஹ் இது ஆணா அல்லது பெண்ணா, துர்பாக்கியமுடையதா அல்லது நர்பாக்கியம் பெற்றதா, இதன் வாழ்வாதாரம் எவ்வளவு, ஆயுள் எவ்வளவு என்று அந்த வானவர் கேட்பார். அவ்வாறே இவை அனைத்தும் அல்லாஹுவினால் நிர்ணயிக்கப்பட்டு அது தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே எழுதப்பட்டுவிடும். இந்த செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 6595 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மனிதன் இரு பொருட்களால் இணைக்கப்பட்டவன். ஒன்று, மனிதனுடைய உடல். இரண்டாவது, அந்த உடலோடு இருக்கக்கூடிய உயிர், ஆன்மா. மனித உடலை சுதேசி என்றும் உயிர் என்னும் ஆத்மாவை விதேசி என்றும் சொல்லப்படுவதுண்டு. உடல் தாயின் கர்ப்ப அறையில் விந்தாக, உயிர் துளியாக, இரத்தக்கட்டியாக, சதை துண்டாக, பின்பு எலும்புகள் நரம்புகள் கலந்த முழு மனித உருவாக உருவெடுத்து 4 மாதம் நிறைவுற்றதற்கு பின்பாக அதற்குள் ரூஹு என்னும் உயிர், ஆன்மா ஊதப்படுகிறது. ஆக உடல் இந்த உலகத்தை சார்ந்தது, அதனால் சுதேசி என்று அழைக்கப்படுகின்றது. ரூஹ், ஆன்மா, உயிர், ஆலமுல் அருவாக் என்ற மேல் உலகத்திலே இருந்து கர்ப்ப அறைக்கு வருகை தருகின்றது, அதனால் விதேசி என்று அழைக்கப்படுகின்றது. தாயின் வயிற்றிலே இருந்து உலகத்திற்கு வந்த மனித உடல், உயிர், இந்த இரண்டின் வலுவிற்கும் பொலிவிற்கும் உரிய பல்வேறு வகையான வஸ்துக்களை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். உடலின் உயர்வுக்குரிய சத்துணவு அனைத்துமே இந்த உலகத்திலேயே உற்பத்தியாகி மனித பயன்பாட்டுக்கு வருகின்ற இறைச்சி, மீன், மரக்கறி, பருப்பு போன்ற இன்ன பிற இனிமையான பண்டங்கள் அனைத்தும் மனித உடல் வளத்துக்குரியதாக அமைய பெற்றிருக்கின்றது. எனினும் ஆத்மா, ரூஹின் மேம்பாட்டுக்குரியவைகள் இவ்வுலகத்திலே உற்பத்தியாகக்கூடிய வஸ்துக்களால் ஏற்பட முடியாது. மனிதனுடைய உயிருக்கு தேவையான, உடலுக்கு தேவையானவைகள் இந்த உலகத்திலே உற்பத்தியாகின்றது. மனிதனுடைய உயிர், ஆத்மாவுக்கு தேவையானவைகளை இந்த வஸ்துக்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. என்ன காரணம்? ரூஹு, உயிர், ஒளிமயமான மேலுலகத்தை சார்ந்தது. அதனுடைய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அந்த உலகத்திலே இருந்து இந்த உலகத்திற்கு வந்தவைகள் மூலமாகத்தான் முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றார்கள். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகள் தம் தம் சீரிய வடிவமைப்பு பெற்று முழு மனித உருவில் அழகாக காட்சி தருகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, மனிதனை மிக அழகான வடிவமைப்பில் திட்டமாக நாம் படைத்தோம் என்று கூறுகின்ற இந்த செய்தி சூரத்து தீன் அத்தியாயம் 95 வசனம் 4 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது.
அந்த உறுப்புகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கட்டி புரண்டு உயிர் என்னும் ஆன்மா இருக்கின்ற வரைதான் அதற்கு உண்டான ஆற்றல். ஆன்மா பிரிந்ததற்கு பின்பாக, உயிர் பிரிந்ததற்கு பின்பாக மண்ணறை சென்ற மனித உடல் தன் கட்டுக்கோப்பு கலைந்து சிதறிவிடுகின்றதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்முடைய உயிரையும் நம்முடைய உடலையும் படைத்தவனுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே ஆக்கி தந்தல் புரிவானாக.